கர்த்தர் மருத்துவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:11-12. அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீசருடைய கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உள்ளத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலாளவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சீசர்களோடு பஸ்காவை ஆசரித்த அந்த வீட்டை குறித்து நாம் பார்க்கின்றோம். அந்த வீட்டின் எஜமான் யார்? அவனுடைய பெயர் சொல்லப்படவில்லை. அவன் சீசர்களில் ஒருவனா? இயேசுவின் மீது எந்த மாதிரி விசுவாசம் வைத்தான்? அதெல்லாம் சொல்லப்படவில்லை. ஆம், ஆண்டவருக்கு அநேக ரகசிய சீசர்கள் உண்டு. நம்மை விட அவராலே அறியப்பட்டிருக்கிற அநேகர் அவருக்கு பணிவிடை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர் யாரை கொண்டும் எதையும் செய்ய முடியும். அவன் ஏற்கனவே எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பான். நீங்க வருவதற்காக காத்திருக்கின்ற ஒருவன், ஆ, வேதாகமத்திலே சிமியோன் என்ற ஒருவன் தேவகுமாரன் வருகைக்காக உயிரோடு காத்திருந்தான். இங்கே ஒருவன் தன்னுடைய வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்து அவர் பஸ்காவை ஆசைப்பதற்கு காத்திருந்தான். அந்த வீட்டிலே அவருக்கு ஆயத்தம் பண்ணினார்கள். அப்படியானால் நிறைய பேரு இன்னைக்கு ரகசிய கிறிஸ்தவர்கள், கிரியை செய்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். தங்கள் பெயர்கள் வெளியே சொல்லப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதில்லை. ஆண்டவரே தமக்குரியவர்களை அறிவார். ஆண்டவர் சொல்லி அனுப்பின வாசகம் என்ன? தகுதியான இடம் எங்கே? நாம் இன்றைக்கு ஆண்டவர் வாசம் பண்ண தகுதியான வீடாக நம்முடைய வீடு இருக்கிறதா? நம்முடைய ஆலயம் இருக்கிறதா? இருதயம் இருக்கிறதா? ஆம், அவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றான். நாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்ம தீலே, நம்ம வீட்டில், நம்ம வாசஸ்தலத்திலே நம்மோடு இருக்க வேண்டும் என்று வருகின்றார். அங்கே எப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது? எப்படி சுத்தம் பண்ணப்பட வேண்டும்? எப்படி ஆயத்தம் பண்ண வேண்டும்? நாம தான் யோசிக்கணும். நம்முடைய இருதயத்திலே வருகிறேன் என்றால் எப்பேற்பட்ட காரியங்கள் அங்கே காணப்படுகிறது? வீட்டிற்குள்ளே வருகிறேன் என்றால் எப்பேற்பட்ட காரியங்கள் அங்கே காணப்படுகிறது? அவருக்கு இந்த ஆயத்த பாவம், தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு அவர் அளவளாவி, அவர்களோடு பேசி அநேக காரியங்களை அவர் செய்து காட்டி, அவர் சொல்லுகின்ற முக்கியமான நியமனங்களை அவர் நியமிக்கின்ற ஒரு இடம், அந்த இடமாக இந்த வீடு இருந்தது. இந்த பஸ்காவை புசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகின்றார், தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை. ஆம், பூமியிலே மீண்டும் ஒரு பஸ்காவை ஆண்டவர் எங்கும் ஆசரிக்க போவதில்லை. அடுத்ததாக சீசர்களோடு அவர் மொத்தமாய் சந்திக்க போகிற ஒரு இடம், அங்கே ஒன்று இணைந்து அவர் இதே போல சந்தோஷத்து கழிவுற போகிற இடம் ஒன்று உண்டென்றால் அது பரலோகம்தான். உயிர்த்தெழுந்த பிறகு தரிசனமாகும் போதும் ஆண்டவர் பெரிய அளவிலே விருந்து வைத்து அதிலே கலந்து கொள்ளவில்லை. நேராக என்னை விருந்து எங்க? பரலோகத்தில்தான். அதையெல்லாம் அவர்கள் கேட்டார்கள், ஆனாலும் அதை புரிந்து கொள்ளவில்லை. பரிசுத்தாவி அவர்களுக்குள்ளே அருளப்பட்ட பின்புதான் இவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அந்த வீட்டில் தான் ஆண்டவர் சீசர்களின் கால்களை கழுவின நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலும் ஆண்டவர், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்திலே உனக்கு பங்கில்லை. எல்லாரும் தங்களை கழுவும்படிக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். தாங்கள் செய்ய தவறியதை கர்த்தர் செய்கின்றார் என்று சொல்லி அவர்களெல்லாம் தலை குனிந்திருந்தார்கள். ஒருவர் தான் ஆண்டவரே நீரின் கால்களை கழுவலாமா என்று கேட்கின்றார். இதை ஆண்டவர் எதற்காக செய்கின்றார்? இதை முன்மாதிரியாக செய்கிறேன் என்று சொல்கின்றார். ஆண்டவரும் போதகருமாய் நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள் என்று ஒரு பாடத்தை கற்பிக்கும்படிக்கு அவர் செய்கின்றார். அதிலே பேதுரு அதை தடுக்கும் போது சொல்லுகின்றார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்திலே உனக்கு பங்கில்லை. அப்படியானால் என் கால்களையும் தலையையும் சேர்த்து கழுவோம் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு தெரியும், கழுவ வேண்டியது நான் நடந்து வருகிற வழி மட்டுமல்ல, என்னுடைய சிந்தனைகளே தீமையானவைகள், அதை கழுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டானோ? ஆம், எல்லா பாவமும் சிந்தனையில் தனி உற்பத்தியாகிறது. அப்படியானால் தலையை கழுவ வேண்டும், அங்கதான் சிந்தனைகள் உற்பத்தி ஆகிறது. அதன் பிறகுதான் நான் நடக்கிற வழியெல்லாம் தவறா இருக்க அதை சுத்தப்படுத்தணும். ஆண்டவர் சொல்கிறார், முழுகினவன் தன் கால்களை மட்டும் கழுவ வேண்டியது இருக்கும். ஆம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாகிய நாம இந்த உலகத்திலே நடந்து போகும்போது அநேக அசுத்தங்கள் ஒட்டி கொண்டே இருக்கின்றன.
ஆனால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம், பரலோகத்துக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். அவரை விசுவாசிக்கிறவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று அவர் சொன்னபடினாலே அவரை விசுவாசிக்கிற நாம் பரலோகத்துக்குரியவர்கள். ஆனாலும் பூமியிலே நடந்து போகும்போது கால்கள் அழுக்காய் கொண்டே இருக்கும், அதை கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆம், சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படியானால் மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு ஒரு பாவம் ஒருவன் செய்ய மாட்டானா? செய்வான். செய்யும் போதெல்லாம் அதை கழுவி சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒருவன் கேட்டா, ஐயா, ஆறு நாளும் பாவம் செஞ்சு உங்க அக்கிரமங்களை எல்லாம் நடப்பித்து ஏழாம் நாள்ல போய் மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் மன்னிப்பாரா? மன்னிப்பாரா? ஆமா, பிள்ளைகளுக்கு மன்னிப்பார். உங்க பிள்ளைகள் தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது உனக்கு எனக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்லி என்னைக்காவது துடைச்சி விட்டுருக்கீங்களா? எத்தனை தவறு செய்தாலும் தண்டித்து சேர்த்துக் கொள்வீர்கள், வருத்தப்படுவீங்க. ஆனா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு அற்று போகாது. தேவகுமாரன் நம்மை ரட்சித்து மீட்டுக் கொண்டிருக்க அப்படின்னாலே நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு அற்று போகாது. ஆனால் நாம் சில சமயங்களில் அவரை துக்கப்படுத்தி விடுகிறோம், சில சமயங்களில் தண்டனைக்கு எதுவான பாவங்களை செய்து தண்டிக்கப்பட்டு விடுகிறோம். தண்டனையும் துக்கப்படுத்தல் நாம் இருக்கிறதே தவிர உறவு அற்று போகாது. அவரை விசுவாசிக்கிறான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொன்னார், தீர்க்கப்படான் தான். அப்படியானால் பரலோகத்துக்கு போறதுக்கு நீங்க வேற எதுவும் காரியங்களை செய்யணுமா? வேற எந்த காரியத்தை செய்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது, அவரை விசுவாசித்தால் மட்டும்தான் போக முடியும். விசுவாசிப்பது தான் பரலோகத்துக்கு ஒரே தகுதி. அப்படியானால் நற்காரியங்களை செய்வதும் பரிசுத்தமாய் வாழ்வதும் நம் மீது ஏற்றுக்கொண்ட கடமைகள். கிட்டகுமாரன் தகப்பனுடைய வீட்டுக்கு வந்த பிறகு இனி பண்ணி தின்னும் தவிடை தின்னக்கூடாது அப்படின்னு தகப்பன் சொன்னாரா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கே தெரியும். முன்பு இப்படி இல்லாம இருந்தோம், ஆனா இப்ப தகப்பனோடு ஒப்புரவாகி தகப்பன் வீட்டுக்கு வந்து விட்டோம், இனி அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்பது அவனுக்கு தெரியும். நாம் தேவனோடு ஐக்கியமாகி விட்டால், தேவனுடையவராய் மாறிவிட்டால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நமக்கு கற்பிப்பார். அதற்கு கீழ்ப்படுகிறோமா கீழ்ப்படியவில்லையா, அதை பொறுத்துதான் தண்டனை பெறுகிறோமா தேவனை துக்கப்படுத்துகிறோமா அப்படிங்கிற காரியம் இருக்கிறதே தவிர, அதனால தேவகுமாரன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி விட்டார், அதன் பிறகு நம் பிள்ளைகள் இல்லை என்று தள்ளிவிட மாட்டார். ஆனால் கிட்டகுமாரன் மீண்டும் பிரிந்து போகணும்னா போகலாம், அவன் உதவி தள்ளிட்டு போகலாம், தகப்பன் உதவி தள்ள மாட்டார். அதுதான் நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ஆண்டவர் சொல்கின்றார், நான் உன்னை கிடவா விட்டார், என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. ஆம், ஆண்டவர் தான் அனுதினமும் நடக்கிற கால்களை சுத்தப்படுத்துகின்றவர். நடக்கும் பாதையெல்லாம் அசுத்தங்கள் தான் நிறைந்திருக்கிறது. பூமியிலே கால் வைத்தால் மண் ஒட்டி கொள்ளும், ஆனால் மண்ணிலே கால் வைக்காமல் வாழ முடியாது. வீட்டிற்குள் வரும்போது கால்களை கழுவிட வேண்டும். தேவகுமாரனை நாம் அண்டிக் கொள்ளும் போது, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவர் முழுமையாய் நம்மை சுத்தமாக்கி ஏற்றுக்கொள்ளுகின்றார். இந்த வீட்டில்தான் ஆண்டவர் பஸ்கா பண்டிகையின் நியமத்தை கட்டளையிடுகின்றார். ஆதியிலேயே அனுசரித்த பஸ்காவிற்கும் திருவிழுந்து என்ற பஸ்காவிற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அது ஆட்டை அடிக்க வேண்டும், இது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை நினைவு கூற வேண்டும், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் தம்மையே மாதிரியாக காட்டின அந்த வீடு, அந்த வீட்டிலே தம்மை என்றென்றைக்கும் நினைத்திருக்கும் ஞாபகத்தை அவர் நியமித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, சிம்மன் பேதவுக்கு வரப்போகிற சோதனையை ஆண்டவர் சொல்லுகிறார். கோதுமையை சுளையினால் புடைப்பது போல உங்களை சோதிக்கும்படிக்கு பிசாசானவன் அனுமதி கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகின்றார். ஆம், விசுவாசத்துக்கு வரப்போகிற சோதனைகளை முன்னறிவித்த ஒரு வீடு. அந்த வீட்டிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், சோதனைகள் வந்தால் நீங்கள் அதில் அமர்ந்து போகட்டும் என்று விட்டு விடுகிறவன் அல்ல, உங்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கின்றவன். எனவே நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உன் விசுவாசத்தினாலே நீ அதை ஜெயிப்பாய். அது மட்டுமல்ல, மற்றவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவாய். நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரர்களையும் ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகின்றார். ஆம், நாம் விழுந்து போகாமல் இருப்பது மட்டுமல்ல, மற்றவர்கள் விழுந்து போகாதபடிக்கு கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கடைசியாக இந்த பஸ்கா நியமனம் நடந்த இந்த வீட்டிலே ஆண்டவர் சீமன் பேதுரு மூன்று முறை மறுதளிப்பாய் என்பதையும் சொல்லி காட்டுகின்றார். இந்த தொடர் நிகழ்ச்சிகளிலே கடைசியாக ஆண்டவர் முன்னறிவித்த ஒன்று
நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்பது. அப்பொழுது அவன் தன்னுடைய மாம்ச பலத்தினாலே நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றான். அநேக சமயங்களில் நாம் கர்த்தருக்கென்று வைராக்கியம் கொண்டவர்களாக காட்டிக்கொள்ள விரும்புகிறோம், ஆனால் கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை அறிவார். அப்படியானால் ஆண்டவர் மறுதளிப்பாய் என்று சொல்லிவிட்டு அதனால உன்னை தண்டிப்பேன் என்று சொல்லவில்லை. மறுதளித்தாலும் மறுபடியும் நீ என்னோடு வந்து சேர்ந்து கொள்வாய் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆம், நம்முடைய பலவீனங்களில் நாம் விழுந்து கிடக்க மாட்டோம், மீண்டுமாய் அவர் தூக்கி நிறுத்துவார், நாம் அவரோடு ஒப்புரவாகிக் கொள்வோம் என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கின்றார். ஆம், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த பஸ்கா பண்டிகை நியமனம் நடந்த அந்த வீட்டிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிகள். இவற்றின் ஒவ்வொரு பகுதியும் நாம் விஸ்தாரமாய் தியானிக்கலாம். ஆனாலும் நாம் தியானித்தவைகள் எல்லாம் நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கும், அவரை விசுவாசிப்பதற்கும், விழுந்தாலும் விழுந்திருப்பதற்கும், தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கர்த்தர் நமக்கு முன்னாக வைத்த இந்த நல்ல சிந்தனைகளை பின்பற்றினவர்களாய் வாழ்வதற்கும் ஏற்றதாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த சிந்தனைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.